ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சச்சின், அண்ட் வெல்கம் டு சச்சின்ஸ் ப்ளோகர் சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா, இந்த மலையாள மூவி தான். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் பேஸ்டு மூவி, அண்டு ரீசெண்டாக இந்த சோனி லெவலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆவாஸ் ஆஃப் வியூஹம்னு சொல்லிட்டு, த ஹண்ட்னு சொல்லிட்டு ஒரு படம். இது ட்ரூ பேஸ்டு படமா என்னென்னு எனக்கே தெரில, நான் அந்தளவுக்கு வந்து சர்ச் பண்ணல. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துட்டு, ஒரு டிஸ்கவரி சேனலில் வந்து ஒரு டாபிக்கான டாக்குமெண்ட்ரி வந்து எடுத்தால் எப்படி இருக்கும், சேம் அதே கான்செப்டில் தான் போகுது. சாப்டர் 4 வரைக்கும் இந்த படத்தில் இருக்குது, 1, 2, 3 சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது படம் அப்படின்னா கிடையாது, ஒரு வெப்சீரிஸ்ன்னு நினைக்கிறேன். சோனியில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதுக்கான ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா 8.6 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க IMDb-ல. ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ ரேட்டிங் இருக்கிறனால நேற்று வந்து பார்த்தேன். பட் ஆனால் இந்த படம் வந்து, ஐ மீன், இது பார்க்கும்போது எனக்கு படம் ஒரு படம்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் வரல, ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு இதோட கான்செப்ட் என்னன்னா, வந்துட்டு ஒரு மர்மமான மனிதனை பற்றி தான் இந்த வந்து இதோட இந்த படமே. அவர் வந்துட்டு ஒரு ஃப்ராக் மேனு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இது ட்ரூ பேஸ்டு மூவிங்கிறதுனால அப்படி ஒரு கேரக்டர் நிஜமாகவே இருந்திருக்கும் போல. ஸோ அந்த ஃப்ராக் மனிதன் வந்து யாருன்னா, இந்த ஒரு மொட்டையன் ரோல் பண்ணியிருப்பார், அவர் தான். ஐ மீன் காமிக்கிறேன், இங்கே அவரோட ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக கொடுக்கல போல. சார் பரவாயில்ல, விடுங்க, நான் கதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். தவளை மனிதர்னு சொல்லிட்டு அவர் தான் கூப்பிட்றாங்க. அவர் மர்மமான ஒரு மனிதர், எங்கிருந்து வந்தாருன்னே யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட சம்மந்தமான ஒரு கேரக்டர் தான். ஸோ வந்து பார்த்தோன்னா, ஒரு மீனவருக்கு கீழே ஒரு பெண், ஒரு ஃபேமிலியை வந்து ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. அந்த பொண்ணை, ஐ மீன் ஒரு மீனவரோட பொண்ணை தான் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த 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 ஆளை பற்றி சொல்லுங்கிற மாதிரி. ஸோ அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த பக்கம், நான் வந்து 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் படிக்கல, ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த கம்பெனியோட ஓனர் வந்து பார்த்தோன்னா ஒரு ரவுடி மாதிரி. ஸோ அவர் வந்து எனக்கு பொண்ணு கேட்டுட்டு இருந்தார் எங்கள் வீட்டில் வந்து, ஆனால் பணக்காரங்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து கட்டி வைக்க பார்த்தாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து தான் இந்த மொட்டையை வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து வேலைக்கு சேர்றாரு. அண்ட் அவர்கிட்ட பார்த்தோன்னா, கருவாடு நாத்தம் வந்து எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டு இருக்குமா, அந்த வாசனை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதை பற்றி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். ஏன்னா இந்த பொண்ணு வந்து அந்த ஆளை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம் இல்லையா ஃப்ராக்மெண்ட்னு சொல்லிட்டு, அந்த மனுஷனை வந்துட்டு இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் வந்துட்டு அவரை பற்றி இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், ஐ மீன் டாக்குமெண்ட்ரியில். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா, அந்த மனுஷனை வந்துட்டு எதனால் ஃப்ராக்மெண்ட்னு சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து தண்ணிக்குள்ளே போனோடனே வந்து, மீனவரோட தண்ணி பிடிக்க போனோடனே அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு விதமான சவுண்டு வந்து கொடுப்பாரு. ஃப்ராக் எப்படி குடிக்கும், தவளை எப்படி வந்துட்டு மற்ற இனத்தை வந்து கூப்பிடுமோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு சவுண்டு கொடுப்பாரு. அந்த சவுண்டு கேட்டு வந்துட்டு நிறையா மீனுங்க வந்து இவர் பக்கம் வரும். ஸோ அந்த நேரம் பார்த்து பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா மீன் வந்து மாட்டும். ஸோ அதை பிடிச்சி வந்து சேல் பண்ணி பணம் சம்பாதிப்பாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தோன்னா இவர் கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்ப்பாரு. அண்ட் அந்த ஓனருக்கும் இவருக்கும் வந்து பிரச்சனை வந்துடும், ஏன்னா பொண்ணு கிட்ட வந்து அங்கே ஒரு பிரச்சனை ஆகி இவர் வந்து ஓனருக்கு விசுவாசியாக வந்து வேலை செய்வார். எங்கே போனாலும் வந்துட்டு அந்த ஃப்ராக்மேன் வந்து பார்த்தோன்னா ஓனருக்கு விசுவாசமாக இருப்பார். ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோன்னா பாடி வந்துட்டு ஒரு 7 அடி இருப்பார், நல்லா ஹெவியாக இருப்பார், ஒரு வில்லன் மாதிரி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவருக்கு அவரோட உருவம் தோற்றம் இருக்கும். ஸோ வந்து பார்த்தோன்னா அந்த வில்லன் வந்து பொண்ணு கேட்டு வராரு இல்லையா, அவர் வந்து ஒரு ரவுடின்னு சொன்ன இல்லையா. ஸோ அவருக்கும் இவருக்கும் தகராறு வருது. ஸோ இவர் எப்படியோ கொண்டுருணும்னு சொல்லிட்டு நைட்டில் மீன் பிடிக்க அவர் இடத்துக்கு போயிருப்பாரு. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து நம்ம ஃப்ராக்மேன் வந்து அவங்களே கொண்டுடுறாரு, கொடூரமான நிலையில் வந்து கொல்றாரு. ஒரு கிரீச்சர், ஒரு ஜந்து எப்படி கொல்லும் மனுஷங்களா, அந்த மாதிரி வந்துட்டு கொடூரமான மூஞ்சி அடையாளம் கூட தெரியாத மாதிரி வந்துட்டு கொண்டு போட்டுடுறாரு. அண்ட் அங்கேருந்து வந்துட்டு வேறு வழி இல்லாமல் இப்போ இனிமேல் இந்த ஊரில் இருக்க முடியாது, இருந்தால் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு வேறு ஊருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கடலோர பகுதியில் வந்து மயங்கி விழுந்திருப்பார். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் வந்து இவரை பார்த்துடுறான். ஸோ அந்த ஆள் வந்துட்டு, சரி யார் பெற்ற புள்ளையோ தெரிலப்பா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாரு. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது இவர் வயிற்று பகுதியிலேருந்து எல்லாமே, இவர் உடலோட உள்பகுதி எல்லாமே வந்து கெட்டு போயிருக்குங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுலேருந்து நிறையா புழுங்கெல்லாம் வெளியே வந்துருக்கும், ஏன்னா தான் இவர் மனுஷனே கிடையாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அதனால்.
ஸோ புழுவெல்லாம் நிறையாவது வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஒரு மாதிரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புழுவெல்லாம் எடுத்து லெபார்ட்ரிக்கு அனுப்புவாங்க, பூனேயில் இருக்கிற லெபார்ட்ரிக்கு அனுப்புவாங்க. லெபார்ட்ரி டெஸ்ட் வர வரைக்கும் வந்துட்டு ரிசல்ட்டு வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஸோ ஒரு வாரம் கழிச்சு வந்து என்னை பாருங்க, இது என்ன, ஐ மீன் இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேஸாக இருக்கு, என்னன்னு எனக்கு தெரில, ஆள் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் உள்ளே இருக்கிற பாடியெல்லாம் கெட்டு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் உடம்புல நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து காசு இல்லை அவன்கிட்ட, இதுக்கே காசு இல்லை, இது நான் ஒரு வாரம் கழிச்சு வேறு வரணுமோன்னு சொல்லிட்டு நாள் வரமாட்டான். அண்ட் இந்த தம்பிக்கிட்ட சொல்லுவான், தம்பி நான் பழப்பை பார்க்கறதே பெருசாக இருக்குது, எனக்கு சோறுக்கு போகிறதே பெரிய கஷ்டம், இதில் உனக்கு வேறு நான் எங்கேயும் சோறு போகிறது, நீ உன் வேலையை பார்த்துட்டு எங்கேயோ போப்பான் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் இவர் வந்து இவரை ஒத்து அந்த ஆள் முன்னாடி காமிக்கிறார், இங்கே நிறையா ஆற்றுல மீன் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவர் கூப்பிட்றாரு, நிறைய மீன் வருது. அதை பார்த்து வந்துட்டு இவரை காப்பாற்றின ஆள் வந்து பார்த்தோன்னா பிரமிச்சு போயிடுறாரு. அண்டு ஸோ இவங்களுக்குள்ளே நிறையா டேலண்ட் இருக்கும், இவங்க கூப்பிட்டா மீனுங்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இவரே வேலைக்கு வச்சுக்கிறாரு. அண்ட் நிறையா மீன் பிடிக்கிறாரு, நிறையா விற்கிறாரு, அண்ட் பெரிய பணக்காரராகிறாரு கொஞ்ச நாள்லேயே. அண்டு பணக்காரர் ஆனோடனே பார்த்தோன்னா ஒரு 144 தடை போட்டிருப்பாங்க ஊருக்குள்ளே. ஆக்சுவலாக இது 2 பேஸ் இருக்கிறதுனால கொரோனா டைமில் தான் இதெல்லாம் நடக்குது போல். ஸோ 144 தடை போட்டவனே பார்த்தோன்னா அன்னைக்கு மீனவர்கள் எல்லாம் போகக்கூடாது, வெளியில் வரக்கூடாது, கடலில் வந்து மீன் பிடிக்க போகக்கூடாது. ஆனால் அதையும் மீறி இவங்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுது. அண்ட் அரெஸ்ட் பண்ணவனே தான் தெரியுது இந்த ஆள் மேலே வந்துட்டு இவ்வளோ கேஸ் இருக்குன்னு, ஆல்ரெடி ஒரு மர்டர் கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மர்டரை யாரை பண்ணாரோ அவரோட தம்பி ஒருத்தர் இருப்பார். ஸோ அவன் வந்து எங்கள் அண்ணனை போட்டு தரணும்னா நான் போட்டு தரணும்னு சொல்லிட்டு எஸ்ஐக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து என்கவுண்டருக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. அண்டு நைட் நேரத்தில் போய் என்கவுண்டர் பண்ணும்போது பார்த்தோன்னா இவன் 4-5 தடவை சுடுறாங்க, அண்டு சுட்டு கீழே விழுந்துடுறாரு. அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா திரும்பி பார்க்கறதுக்குள்ள பாடி வந்து காணாமல் போயிருக்கும், ஆளே வந்து அங்கே இருக்க மாட்டார். ஸோ அங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு கடலோர பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருப்பாரு. அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக வந்து துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதிகமாகவே இவரோட உடம்புல இருந்து. அண்ட் ஒரு மாதிரியாக தவளை மாதிரி வந்துட்டு இவர உடம்பு வந்து மாறிட்டே இருக்கும், பாதி மூஞ்சி மட்டும்தான் மனுஷன், மீதெல்லாம் தவளை அப்படின்னு நிறைய பேர் இவரை சாமி மச்ச அவதாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இவன் வந்து சாத்தானுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு டால்ஃபின் வகையான மீனாக இருக்கும். ஸோ தண்ணி வர நேரத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிறது சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்டு இவரை வந்துட்டு நியூஸ் வந்துட்டு ஊர் ஃபுல்லாக பறைய ஆரம்பித்தானே. ஸோ சுட்டவன் இன்னும் தான் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வில்லனோட தம்பி வந்துட்டு இவரை பார்க்க போகிறாரு. அண்டு நைட் நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே பூந்துட்டு நம்ம ஹீரோவை கொண்டுடுறாரு, ஐ மீன் புல்லட்டால 6-7 தடவை நெத்திலே சுட்டுறாரு. அண்டு செத்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்டு கேரளா மக்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பாடியெல்லாம் நம்ம ஊரில் கூட இருக்கக்கூடாது, ஆராய்ச்சி நம்ம இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மியூசியம்க்கு வந்து வித்துடுறாங்கன்னு அப்படின்னு படத்தில் முடிச்சிருக்காங்க. இப்போ அந்த பாடி அந்த சடல் அங்கே தான் இருக்குது. அண்ட் படத்தில் வந்து எண்டிங் எப்படின்னா அந்த பாடியை சுற்றி நிறையா தவளைங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்டு இவரோட அந்த பாடி வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வந்துட்டு உருவாகுது, உயிர் இருக்குங்கிற மாதிரி தான் காமிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ நான் ரேட்டிங்கை வச்சு தான் இந்த படம் பார்த்தேன், 8.8 சொல்லிட்டு. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சச்சின். அண்ட் நன்றி, வணக்கம், பாய் வியூவர்ஸ்.